Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. வெட்டி கொல்லப்பட்ட லூர்து பிரான்சிஸ் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. குட்கா வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கில் உத்தரவு. முன்னணி குடிநீர் ஆலைகளில் தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. குடிநீரை தயாரிப்பு, பேக்கிங், விநியோகம் குறித்து சோதனை. மணிஷ் சிசோடியாவுக்கு எதிராக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல். மது விற்பனை ஒப்பந்த கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 500 டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை. கடைகளை கண்டறியும் பணிகள் தொடக்கம் என தகவல். கர்நாடகாவில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட ஆணைக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரவு. கேரளாவின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. முன்னதாக திருவனந்தபுரம் வந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. மற்றொரு சரித்திர நிமிஷம் கூடி அண்ட் கம்ஃபர்டபிள் ரைட் வித் மாடர்ன் பாசஞ்சர் அமெனிட்டீஸ். காமராஜர் சாலை முதல் இந்தியன் வங்கி தலைமையகம் வரையிலான சாலையின் பெயர் மாற்றம். விபி ராமன் சாலை என பெயர் சூட்டி அதற்கான பலகையை திறந்து வைத்தார் முதலமைச்சர். ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்தில் 2ஆம் நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை. தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா தெலுங்கானாவிலும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் நீடிப்பு. செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் 2ஆம் நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை. 280 கோடி ரூபாய் அளவில் சட்டவிரோத பரிவர்த்தனை நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் ஆய்வு. குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம். மரபணு சோதனைக்கு 3 பேர் ஆஜர், 8 பேர் வருகை தரவில்லை. பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றப்படும். மே 7ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். மதுரையில் 5 ஏக்கரில் அமைய இருக்கும் டைடல் பூங்கா ஒப்பந்த புள்ளியை வெளியிட்டது தமிழக அரசு. மாற்றுத்திறனாளிகளை தக்க மரியாதையுடன் நடத்த வேண்டும். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அரசு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் உத்தரவு. வரும் 5ஆம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை. பல்லழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. திருவண்ணாமலையில் 5ஆம் வகுப்பு படிக்கும் 24 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர். போக்சோ உள்ளிட்ட 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்த காவல்துறை. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 29ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. பழனியில் இன்றும் நாளையும் ரோப்கார் சேவை நிறுத்தம். மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெறுவதாக அறிவிப்பு. சென்னை பன்னாட்டு விமான நிலைய புதிய முனையத்தில் விமான சேவைகள் தொடங்கின. முதல் விமானத்திற்கு தண்ணீரை பீச்சியடித்து வரவேற்பு. பிரசித்தி பெற்ற கேதார்நாத் கோயில் நடை மீண்டும் திறப்பு. பாரம்பரிய ஆடல் பாடல் நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு.
இந்தியாவில் செல்போன் வெடித்து 8 வயது சிறுமி உயிரிழப்பு. மோசமான பேட்டரியால் விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என தகவல். ரிலையன்ஸ் ஊழியருக்கு 1,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை பரிசாக வழங்கிய முகேஷ் அம்பானி. 1.7 லட்சம் சதுர அடி கொண்ட வீட்டை வழங்கி ஊழியருக்கு கௌரவம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடப் போவதாக ஜோ பைடன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 80 வயதான நிலையில் டிரம்புக்கு எதிராக மீண்டும் களமிறங்குகிறார். Puthiyathalai casuals, the real casuals. Puthiyathalai and Raphael, shirts and trousers.